ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம காலையும் கொசுவும் அப்படிங்கற ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஒரு ஊர்ல ஒரு கொசு ரொம்ப பசியோட இருந்தது அதனால பக்கத்து ஊர்ல போய் யாரையாவது கடிச்சு ரத்தத்தை குடிக்கலாம்னு முடிவு பண்ணுச்சு மெதுவா பறந்து பக்கத்து கிராமத்துக்கு போச்சு அப்படி போற போது அதுக்கு ரொம்ப சோர்வா இருந்தது அப்போ அங்க இருந்த ஒரு காளை மேல உட்காந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் நினைச்சது அந்த கொசு ஓய்வு எடுத்து முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போது அந்த கொசுவுக்கு ஒன்னு தோணுச்சு இவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க உதவின அந்த காளைக்கும் அதோட கொம்புக்கும் நன்றி சொல்லணும்னு நினைச்சுது கொசு நன்றி சொன்னதை கேட்ட அந்த காளை சொன்னது எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் நீ இருப்பது கூட எனக்கு தெரியாது நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுச்சு இதை கேட்ட கொசுவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு குழந்தைகளே இந்த கதையிலேருந்து நாம் என்ன பாடம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையில் வர கொசு மாதிரி நாம் எப்பவும் நாம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிகிட்டு இருக்கோம் ஆனால் அது எப்போவும் சரி கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப்